எம்பி பதவியிலிருந்து ராகுல் காந்தியை நீக்கணுது அப்படிங்கிறது சட்ட நடவடிக்கையா? கனகராஜ் சார், இந்த கேள்வி உங்களுக்கு தான். ஒரு தரம் சன்சத் ரிலிஜியஸ் பார்லிமெண்ட்னு ஒன்றை போட்டு என் கையில் துப்பாக்கி இருந்திருந்தா மன்மோகன் சிங்கை நாடாளுமன்றத்திற்குள் அவர் உடம்பில் 9 புல்லட்டை ஏற்றிருப்பேன்னு சொன்னது ஒரு பிரச்சனை இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எல்லாம் நீங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு துரத்துவோன்னு சொன்னபோது அதன் மீது உங்களுக்கு கேஸ் போட தோணலை, அது உச்ச நீதிமன்றத்துக்கு போக வேண்டியிருந்தது. 100 இளைஞர்களை கொடுங்க, வெறி பிடிச்சவங்களாக இருக்கணும். அவங்க வந்து இஸ்லாமிய பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கணும்னு சொல்லும்போது உங்கள் யாருக்கும் கோபம் இல்லை. இது என்ன அநியாயம்? இது ஒரு நாட்டில் நேரடியாக ராகுல் காந்தியும் எதிர்கட்சிகளும் முன்வைக்கிற வாதங்களை எதிர்கொள்ள திராணியற்ற ஒரு மனிதனின் தொடை நடுங்கி நடவடிக்கை இது. நான் நேரடியாக நரேந்திர மோடி அவர்களைத்தான் குற்றம் சாட்டுகிறேன். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ரெண்டு பேரும் சதாசிவமும் ரஞ்சன் கோகையும் என்ன மாதிரி இருந்தாங்கன்னு நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அவங்க ரெண்டு பேரும் எப்படி அவர்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னால் பரிசு கிடைச்சது, கவர்னர் பொறுப்பு கிடைச்சது, ராஜ்யசபா எம்பி கிடைச்சதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. அப்துல் நசீருக்கு வந்து எப்படி கவர்னர் பதவி கிடைச்சதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். நீங்கள் வந்து மக்கா மஸ்ஜித் குண்டு வெடிப்பில் இவங்களையெல்லாம் அசீமானந்தா பிரயாக் சிங் தாக்கூரை விடுவித்த உடனேயே அந்த ரவீந்திர ரெட்டி என்கிற அந்த மேஜிஸ்ட்ரேட்டு வந்து உடனடியாக ரிசைன்மெண்ட்டு பாஜகவில் சேர்ந்ததை நம்ம பார்க்குறோம்ல. எனவே சட்ட வல்லுநர்கள் இல்லை, நீங்கள் நீதி வல்லுநர்களே இந்த லட்சணத்தில் இருக்கக்கூடிய நாடாக இது இருக்குங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எத்திக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் விக்டோரியா கௌரி நியமிக்கப்பட்டது செல்லுமா இல்லையா என்று வழக்கு நடந்து கொண்டு அதனுடைய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டினுடைய நீங்கள் வந்து பொறுப்பு தலைமை நீதிபதி அவருக்கு அவங்களுக்கு பதவி செஞ்சு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார்ல. பதவி பிரமாணம் எடுக்கிறவங்களுக்கும் எந்த விதமான தயக்கமும் இல்லை, அதை செஞ்சு வச்ச நீதிபதிக்கும் எந்த தயக்கமும் இல்லைங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனவே நீங்கள் நீதிமன்றம் சட்ட வல்லுநர்கள் என்று பொதுவான தன்மையிலிருந்து பேசாதீங்க. நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன், அது சங் பரிவார் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பொய் வந்து ரொம்ப சகஜமாக வரும், பேசுவாங்க. சோனியா காந்தியை ஜெஸ்ஸி பஸ்ஸுன்னு ஒருத்தர் பேசினார், யார் தெரியுமா? நரேந்திர மோடி. ராகுல் காந்தியை மரபணு மாட்டப்பட்ட மகன் பேசினார், யார் தெரியுமா? நரேந்திர மோடி. இவ்வளவு மோசமாக பேசுகிறவரை நீங்கள் பிரதமராக வைத்திருக்கக்கூடிய நாடு இது. முன்னால் பேசினவர் சொன்னார், இது மாதிரி யார் கேஸுக்கு போயிருந்தாலும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தபோது இவ்வளோ பேர் இறந்து போனாங்களேன்னு கேட்டால், நாய் செத்து போனால் கூட நீங்கள் காரில் போகும்போது நீங்கள் கவலைப்பட மாட்டீங்களான்னு, அது ஒரு இனத்தின் அழிவை நாய்க்குட்டியே அழிச்சேங்கிறது மாதிரி சொன்னதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது இந்த நாட்டில் தான் நடக்குது. யாரெல்லாம் அதை கேள்வி கேட்கறதுக்கு தயாராக இல்லை. ஒரே ஒரு விஷயந்தாங்க, அடுத்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டு சொல்லியிருக்காங்க, அதானி தன்னுடைய அநேகமாக மோடி தன்னுடைய நண்பர் அதானியை காப்பாற்றுவதற்கு எந்த எல்லைக்கும் போவார். இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் மொத்தத்தையும் அவர், நீங்கள் ஏதோ ராகுல் காந்தியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்காதீங்க, அவர் நாடாளுமன்றத்தை சஸ்பெண்ட் பண்ணணுன்னாலும் பண்ணுவார். நீங்கள் சட்ட இந்த இதுக்கு 2-3 சட்ட வல்லுநர்கள் பொதுவாக வந்து நியாயம் பேசுகிற ஆட்கள் பல பேரும் அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் அதைத்தான் கேட்குறேன், நீங்கள் வந்து லண்டனில் வந்து இவர் பேசுனது இவ்வளவு நாளாக நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் நீங்கள் வந்து எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் போக எப்போது ப்ரைஸ் கூட குறைய வந்துச்சுன்னா அதை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காக ஃபண்டுன்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. அது 1 லட்சம் ரூபாய் நம்முடைய நிர்மலா சீதாராமன் ஒதுக்கியிருக்காரு, அதெல்லாம் கிழிச்சிருப்பாங்கல்ல. நரேந்திர மோடியை வந்து 100 நாள் வேலைக்கு இவ்வளவு தானே ஒதுக்கியிருக்கீங்கன்னு அதை கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல. நீங்கள் வந்து 47 லட்சம் பேருக்கு வந்து ஸ்டைஃபண்டு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, அது ஒரு நயா பைசா கூட கொடுக்கலையே, இது ஒரு கணக்கு கூட தெரியாதான்னு கேட்டிருப்பாங்கல்ல. அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபா விவசாயிகளுக்கு கொடுக்குறோம், 8000 ரூபாய்ங்கிறீங்க, அப்போ 60,000 கோடி 80,000 கோடியாக ஆகியிருக்கணுமே, அதே 60,000 கோடியாக இருக்க கணக்கு கூட ஒழுங்காக போட தெரியாமல் பொய் சொல்கிறீங்களேன்னு கேட்டிருப்பாங்கல்ல, அசிங்கப்படுத்தியிருப்பாங்கல்ல. இதில் இருந்தெல்லாம் தப்பிக்கிறது தான் அவங்களுடைய நோக்கம், அதுக்காகத்தான் இவர் பேசுகிறாரே தவிர. மற்றபடி வந்து நான் இப்போவும் சொல்கிறேன், அவர் சொன்னார் ஐயோ நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க இதையெல்லாம் பார்த்துருப்பாங்க, அதைத்தான் நான் சொல்கிறேன். அந்த நீதிமன்றம் தான் நீங்கள் கம்ப்ளைண்ட்டு அட்ஜன்மெண்ட்டு கேட்டால் ஏன் கொடுக்குது,
கம்ப்ளைனண்ட்டு புதுசாக எந்த ஆதாரத்தையும் கொடுக்காத போது ஏன் அதை நீக்கிக்கொள்ளுது, அதை ஏன் அது கேட்க மறுக்குது? ஜட்ஜ்மெண்ட் கிடைச்ச உடனே பிரசிடென்ட்டோட ஒப்புதல் வாங்க வேண்டும் என்று இருக்கிற சட்டப்பிரிவு பயன்படுத்தப்பட்டதா? அதுக்கு முன்னால் பிரசிடெண்ட் இதில் தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு முன்னால் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கருத்து கேட்டிருக்கணுமே, அதை செஞ்சதா? ஃபைசல் வழக்கில், முகமது ஃபைசல் வழக்கில் இப்படி ஒன்று வந்திருக்கு, அதனுடைய தன்மை என்ன என்பதெல்லாம் பார்க்கும்போது, இப்போது அதானி விஷயத்தில் மிகவும் நடுக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நரேந்திர மோடி. அவருடைய ஒட்டுமொத்த கூட்டமும் இன்றைக்கு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது. மொத்தமாக வெளியே வந்தால் இவங்கெல்லாம் உள்ளே போக வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னால் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போட்டலான்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் உள்ளே போட்டதுனாலையெல்லாம் எல்லாம் நின்று போகும்னா இன்னைக்கு வர பிரிட்டிஷ்காரன் தான் நம்மளை ஆண்டுகிட்டு இருப்பான். தூக்கில் போட்டான், சுட்டு கொண்டான், செக்களுக்க வச்சான், சிறையில் போட்டான், சொத்துக்களை பறிமுதல் பண்ணான். இதையெல்லாம் மீறி இந்தியாவில் சுதந்திரம் வாங்கினோம். அந்த சுதந்திரத்தில் எந்த பங்களிப்பும் இல்லாத, அப்போது பிரிட்டிஷ்காரனுக்கு சேவகம் செய்த ஒரு கூட்டத்தின் கையில் நாட்டின் ஆட்சி கிடைத்திருக்கிற காரணத்தினால் அந்த கூட்டம் இது எதையும் மதிப்பதற்கு தயாராக இல்லை என்பது இந்திய மக்களுக்கு விடப்பட்டிருக்கிற சவால். இது வந்து ராகுல் காந்திக்கு எதிரான நடவடிக்கைன்னு நினைக்கல, இந்திய ஜனநாயகத்துக்கு, இந்திய மக்களுக்கு, இந்திய நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு விடப்பட்டிருக்கிற சவால். இதை நான் நல்ல வேலை நீங்கள் பத்திரிகையாளர், நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நிறையா பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க கேள்வி கேட்கவே விட அவர் பத்திரிகையாளர் கூட்டத்தையும் இடத்துல நின்று யோசிச்சு பாருங்க. பத்திரிகையாளர்கள் எல்லாம் போய் கேள்வி கேட்டு, அதானி விஷயத்தில் ராகுல் காந்தி கேள்வி கேட்டது மாதிரி கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியலைனா இவரை நாடாளுமன்றத்திலிருந்து வெளியே அனுப்புனது மாதிரி மற்றவங்கெல்லாம் சரி நீங்கள் வந்து வேலையில இருந்து வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பியிருப்பாரு. அவ்வளவு பெரிய ஜனநாயகவாதி நம்ம நரேந்திர மோடி. எனவே அவரிடம் எதிர்பார்த்து சட்டம் இப்படி இருக்கலாம் பேச முடியாது. அவர் அப்படித்தான் செய்வார். சட்டத்தை மதிக்க மாட்டார், இந்தியாவை மதிக்க மாட்டார், இந்திய மக்களை.